ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் தினமுமே இரவு நடக்கக்கூடிய ஏகாந்த சேவா பற்றி பார்க்க போகிறோம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் தினமுமே இரவு 9 மணிக்கு ஏகாந்த சேவா நடக்கும். இதுதான் கோவிலில் நடக்கக்கூடிய கடைசி பூஜை. வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இந்த பூஜை நடைபெற கொஞ்சம் டிலே ஆகும், 9:30 போல் ஆகும். இருந்தாலும் டிக்கெட் 8:30 கொடுத்துருவாங்க. இந்த சேவாவில் நம்ம பங்கு பெற விருப்பப்பட்டோம்னா சரியாக 8:30 கேட் நம்பர் 3 பக்கத்தில் இருக்கக்கூடிய மொபைல் அண்ட் லக்கேஜ் கவுண்டருக்கு உள்ளேயே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அந்த டிக்கெட் கவுண்டரில் இந்த தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த சேவா டிக்கெட் ஒருத்தருக்கு முன்னாடி 25 ரூபாய் இருந்தது. இப்போ போன வாரம் நாங்கள் போயிருந்தப்போ இது 50 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. கோவிலுக்குள்ள மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் இதெல்லாம் அலௌடு கிடையாது. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை அங்கேயே டெபாசிட் பண்ணிவிடுங்க. தரிசனம் முடிச்சுட்டு வரக்கூடிய சமயத்தில் நீங்கள் இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுமே வெளியே அனுப்பி விட்ட பிறகுதான் இந்த ஏகாந்த சேவா தொடங்குவாங்க. கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் வெளியே வந்து முடித்த பிறகு தான் ஏகாந்த சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் கியூ ஓப்பன் பண்ணி நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இங்கே நாம் இந்த ஏகாந்த சேவா தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் பத்மாவதி தாயாரை மட்டும்தான் தரிசனம் செஞ்சுட்டு வர முடியும். அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, பூதேவி சமேத, சுந்தரராஜ பெருமாள், பலராமகிருஷ்ணர் சன்னதி நாம் தரிசனம் பண்ண முடியாது. அந்த சன்னதிகளெல்லாம் மூடியிருப்பாங்க. கோவிலில் அர்ச்சகர்கள் மட்டும்தான் அந்த நேரத்தில் இருப்பாங்க. இந்த ஏகாந்த சேவா முடிந்ததுமே உடனே கோவில் சன்னதியும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சரியாக 8:40 போல் கேட் நம்பர் 3 பக்கத்தில் இருக்கக்கூடிய மொபைல் அண்ட் லக்கேஜ் கவுண்டர்ஸ்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 8:30 டிக்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 8:30 வரைக்கும் மற்ற தரிசன டிக்கெட்டுகள் தான் விற்கிறதுக்கு பார்ப்பாங்க. 200 ரூபாய் தரிசன டிக்கெட், 50 ரூபாய் தரிசன டிக்கெட் இதை கொடுக்க தான் பார்ப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அதே போல் 8:30 ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையுமே வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கோவில் மூடக்கூடிய நேரம் வந்துடுறதுனால எல்லாரையுமே வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே டிக்கெட் கொடுக்கக்கூடிய பில்டிங்கினுடைய ஒரு கதவுமே சாத்திடுவாங்க. இந்த ஏகாந்த சேவா டிக்கெட்ஸ் ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் தான் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 60-70 டிக்கெட்ஸ்க்குள்ளே மட்டும்தான் இந்த ஏகாந்த சேவா டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. கோவில் கம்ப்ளீட்டாக மூடக்கூடிய நேரம் அப்படின்றனால நிறைய டிக்கெட்ஸ் இந்த ஏகாந்த சேவாவுக்கு அவங்க இஷ்யூ பண்ணுறது கிடையாது. அதுவுமே நீங்கள் கோவிலில் ஏகாந்த சேவாவில் நடக்கிறது எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக முதல் 5 பேருக்குள்ளே நின்று இந்த ஏகாந்த சேவா டிக்கெட் வாங்குறதுக்கு பாருங்கள். வெள்ளிக்கிழமைகளில், அதுவும் இப்போ சம்மர் சீசன், வெக்கேஷன் பீரியட் அப்படின்றனால நிறைய டூரிஸ்ட் மக்கள் வருவாங்க. அதனால் நிறைய கூட்டம் அவைலபிளாக இருக்கும். இந்த சமயத்துலேயும் நமக்கு ஏதாவது ஒரு டிக்கெட் கிடைச்சா தரிசனம் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ முதல்ல ஒரு 5 பேருக்குள்ளே நீங்கள் இந்த தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 8:40 நீங்கள் இந்த பில்டிங்கில் வெயிட் பண்ணால் தான் நமக்கு முதல் 5 பேருக்குள்ளே போய் டிக்கெட் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி க்யூ எல்லாம் ஓப்பன் பண்ண பிறகு, அதாவது இப்போ நம்ம டிக்கெட் வாங்கின உடனே அந்த பில்டிங்குள்ளேயே ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும். டிக்கெட் கவுண்டருடைய ரைட் சைடில் ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும். அந்த வெயிட்டிங் ஹாலில் நம்மளை உட்கார வைப்பாங்க. கோவிலில் உள்ளே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் வெளியே வந்து மற்ற பூஜை முறைகள் எல்லாம் முடிந்த பிறகு தான் நம்முடைய க்யூ ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணும்போது, அதற்கப்புறமா க்யூ ஓப்பன் பண்ண பிறகு முதல் 10 பக்தருக்குள்ளே நீங்கள் இந்த க்யூவில் போக பார்த்துருங்க. கோவிலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஏகாந்த சேவா முறைகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டால் முதல் 10 பேருக்கு தான் அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றது தெரியும். 10 பேருக்கு மேற்பட்டு வரக்கூடியவங்க எல்லாருக்குமே பொதுவாக நம்ம சர்வ தரிசனம் வழியாகவோ அல்லது 50 ரூபாய் தரிசன டிக்கெட் வழியாகவோ அல்லது 200 ரூபாய் தரிசன டிக்கெட் வழியாகவோ போய் நம்ம தாயாரை எப்படி ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பார்ப்போமோ அது மாதிரி பார்க்கறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்குமே ஒழிந்து அங்கே காட்டக்கூடிய கற்பூர ஆரத்தி எல்லாம் நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ க்யூவில் கோவிலுக்குள்ளே போகும்போது முதல் 10 பேருக்குள்ளே போகிறதுக்கு பாருங்கள். அதே போல் நீங்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணக்கூடிய நேரத்தில் போலீஸ் எல்லாரையும் வெளியே போக சொல்லுவாங்க. அந்த சமயத்துலேயும் நீங்கள் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஏகாந்த சேவா டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறோம், நாங்கள் இங்கேயே ஓரத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்ட. இதெல்லாம் கூட்ட சமயத்தில் தான் போலீஸ் நம்மக்கிட்ட நிறைய அர்ஜ் பண்ணுவாங்க. வெளியே போய் வெயிட் பண்ணுங்கள், டிக்கெட் இஷ்யூ பண்ணும்போது வரலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் அமைதியாக நிற்கிற வரைக்கும் அவங்க நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏதோ கூச்சலிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க நம்மளை வெளியே வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அமைதியாக நீங்கள் ஓரத்தில் நின்று வெயிட் பண்ணுங்கள். 8:30 டிக்கெட் இஷ்யூ பண்ணும்போது ஃபஸ்ட்டாக நம்ம வாங்கிடலாம். டிக்கெட் வாங்கிய பிறகு அந்த வெயிட்டிங் ஹாலில் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியாக 9:00 க்யூ ஓப்பன் பண்ணுவாங்க. க்யூ ஓப்பன் பண்ணி நம்ம க்யூவில் ஜாயின் பண்ண பிறகு பேக் ஸ்கேனிங், பர்சனல் ஃப்ரிஸ்கிங் இருக்கும். இதை முடிச்சுட்டு வேகமாக ஓடி நீங்கள் க்யூவில் ஒரு 10 பேருக்குள்ளே முன்னாடி போய் நின்னுடங்க. இப்போ நேராக நம்மளை பத்மாவதி தாயார் தரிசன சன்னதிக்கு உள்ளே தான் அனுப்புவாங்க. சன்னதிக்குள்ளே நம்ம போகும்போது தாயாரனுடைய சன்னதி திரைகளால் மூடப்பட்டிருக்கும்.
அதற்கு முன்னாடி மைக்கில் மினி நாதஸ்வர மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏகாந்த சேவா கீர்த்தனாக வாசிப்பாங்க. தாயார் இருக்கக்கூடிய சன்னதி மிகவும் சின்ன சன்னதி, எல்லாருக்குமே தெரியும். அந்த சின்ன சன்னதிக்குள்ளே மைக்கில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அவ்வளோ எக்கோ அடிக்கும். நமக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் நமக்கு கொடுக்கும். கோவிலில் யாருமே இருக்க மாட்டாங்க, கோவிலும் அமைதியாக இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் மட்டும்தான் நமக்கு கேட்கும். கோவிலுக்கு உள்ள தாயாருக்கு எல்லா பூஜைக்கும் முறைகளும் நடந்து முடிந்த பிறகு இந்த திரைச்சீலைகளை விளக்குவாங்க. திரைச்சீலைகளை விளக்கும் போது கர்ப்ப கிரகத்துக்குள்ள பத்மாவதி தாயார் மூலவர் வீற்று இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி உற்சவர் தாயார் வீற்று இருப்பாங்க. கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக அறை இருக்கும். அந்த அறையில் ஊஞ்சலில் ஆதிசேஷன் மேலே பெருமாள் சயனக்கூடத்தில் இருப்பார். அவங்க பாதத்துக்கு பக்கத்தில் தாயார் உட்கார்ந்துருப்பாங்க. போன திருச்சானூர் வீடியோவிலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், திருமலையில் பெருமாள் நின்ற குளத்தில் நமக்கு தனியாக தரிசனம் கொடுப்பார். திருச்சானூரில் தாயார் அமர்ந்த குளத்தில் நமக்கு தனியாக தரிசனம் கொடுப்பாங்க. இவங்க இரண்டு பேரையுமே நம்ம ஒரு சிற பார்க்க விருப்பப்பட்டோம்னா இந்த ஏகாந்த சேவாவில் தான் பார்க்க முடியும். இந்த திருச்சானூர் கோவிலில் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது நம்ம தாயாரையும் பெருமாளையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். கோவிலினுடைய கருவறை அந்த சமயத்தில் ஃபுல்லுமே இருட்டாக இருக்கும், விளக்கு ஒளி மட்டும்தான் இருக்கும். இங்கே நமக்கு முன்னாடி ஒருவர் ஏகாந்த சேவா கீர்த்தனா மைக்கில் வாசிக்க, கருவறைக்கு உள்ள அர்ச்சகர் பெரியதொரு கற்பூர ஆரத்தி தட்டு வச்சுருப்பாங்க. மூலவர் தாயாருக்கு ஆரத்தி காமிப்பாங்க, உற்சவர் தாயாருக்கு ஆரத்தி காமிப்பாங்க. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறையில் சயனக்குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் தாயாருக்கும் கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. இந்த ஏகாந்த சேவா கீர்த்தனை வாசித்து முடிக்கிற வரைக்குமே இந்த கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும், யாருடைய கண்கள்லையுமே தண்ணி வராமல் இருக்கவே இருக்காது. அவ்வளவு ஒரு ஆனந்த கண்ணீர் கொடுக்கக்கூடிய தருணம். இந்த சேவை பார்த்துட்டு வந்தோம்னாலே நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய பெரிய பாரம் இறங்கிட்ட மாதிரி ஒரு அவ்வளவு மன திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு சேவை அப்படின்னு சொல்லலாம். இந்த கற்பூர ஆரத்தி காட்டக்கூடிய அழகை பார்க்கறதுக்கு தான் முதல் 10 பேருக்குள்ளே நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது. பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு இந்த கற்பூர ஆரத்தி எல்லாம் பார்க்க முடியாது. கரெக்டாக ஏகாந்த சேவா கீர்த்தனா ப்ளே பண்ணி முடித்த உடனே கற்பூர ஆரத்தி காட்டுறதை நிப்பாட்டிடுவாங்க. கியூ அஸ் யூஷுவல் எப்போவுமே நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் வாங்கினாலும் எப்படி வேகமாக நம்மளை தரிசனம் பார்க்க வைப்பாங்களோ அது மாதிரி தான் தரிசனம் பார்க்க வைப்பாங்க. அதுவும் இந்த சேவா கோவில் மூடக்கூடிய நேரத்தில் நடக்கிறதுனால ரொம்ப வேகமாக இந்த கியூ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வச்சுருவாங்க. அதனால் முதல்ல முன்னாடி நம்ம நின்னால் மட்டும்தான் இந்த சேவா நடக்கிறத பார்க்க முடியும். பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு இந்த சேவா சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு சில நொடிகள் மட்டும் அவங்க தாயாரையும் பெருமாளையும் பார்க்குற மாதிரி இருக்கும். கற்பூர ஆரத்தி காட்டக்கூடிய சமயத்தில் பெருமாளினுடைய முகமும் தாயாரனுடைய முகமும் கண்டிப்பாக கவனித்து பாருங்கள், அவ்வளவு புன்னகையில் ஒளிர்ற மாதிரி நமக்கு இருக்கும். அதே போல் பின்னாடி கருவறையில் இருக்கக்கூடிய தாயாருக்கும் உற்சவர் தாயாருக்கும் அவங்க கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. இட்ஸ் அ பிளிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வார்த்தைகளால் நம்மளுடைய சந்தோஷத்தை வர்ணிச்சிட முடியாது. அவ்வளவு அழகான ஒரு தரிசனம், நம்ம இதுவரை பார்த்திடாத ஒரு தரிசனம் நமக்கு இந்த ஏகாந்த சேவாவில் பத்மாவதி தாயார் கோவிலில் நமக்கு கிடைக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த ஏகாந்த சேவாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். இதே போல் திருமலையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலையும் ஏகாந்த சேவா நடக்கும். அதை பற்றி ஒரு தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அங்கேயுமே ஏகாந்த சேவா சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம தரிசனம் பார்த்து முடித்த பிறகு வெளியே வரக்கூடிய சமயத்தில் அர்ச்சகர்கள் நமக்கு ஏகாந்த சேவாவில் தாயாருக்கு படைத்த வெது வெதுப்பான பால், சர்க்கரை கலந்த இனிப்பான வெது வெதுப்பான பால் நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க. பஞ்சாமிரதம் அப்படின்னா நம்ம பழனியில் சாப்பிட்ற மாதிரி அந்த பஞ்சாமிரதம் மாதிரி இருக்காது. எல்லா பழங்களும் கட் செய்து சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். அந்த பழங்கள் கலவையை நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் ஏகாந்த சேவாவில் நடக்கக்கூடியது. இந்த 5 நிமிடமான அற்புதமான ஒரு தரிசனத்திற்காக தான் நம்ம கியூவில் டிக்கெட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். வீக்கெண்ட்ஸ் அதற்கப்புறமா இது மாதிரியான வெக்கேஷன் பீரியட் இந்த சம்மர் ஹாலிடே சமயங்களில் தான் ஏகாந்த சேவா டிக்கெட் வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வெயிட் பண்ணுவாங்க. மற்ற நாட்களில் வீக் டேஸில் நீங்கள் போனீங்க, இந்த சம்மர் வெக்கேஷன் பீரியட் இல்லாமல் ஒரு வீக் டேஸில் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்காது. நம்ம ஈஸியாக டிக்கெட் வாங்கி முன்னாடி போய் நின்றுடலாம். நிறைய பேருக்கு ஏகாந்த சேவா பற்றி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தரிசனமும் செஞ்சுருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய தரிசன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏகாந்த சேவாவுக்கு போய் உங்களுடைய தரிசன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றவர்களும் அது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.